அதிகாரிகள் கூட செல்ல முடியாத நாகை மாவட்டம் விழுந்தமாவடி கிராமத்தில் உள்ளவர்கள் கடும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒண்ணுக்கும் வழி இல்லாம மரமட்டையெல்லாம் அங்கே விழுந்து கிடக்க அந்தட்ட போக முடியல. சாப்பாட்டுக்கு எந்த நிர்வாகமும் வந்து பார்க்கல. எங்களோட துணி இல்லாம சாப்பாடு இல்லாம எதுவும் இல்லாம இப்ப நாங்கள் தவிக்கிறோம். மூணு நாள் ரெண்டு நாளாச்சு சாப்பாடு சாப்பிட்டு துணிமணி இல்லை, எதுவும் இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை. ஒரு கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு. வீட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம். இப்போ ஆடு மாடு எதுவுமே கிடையாது, எல்லாம் கிடையாது, வெளியே தான் இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நேற்றுலேருந்து எல்லோரும் பட்னியாக கிடக்கிறோம். எதுவுமே இல்லை இந்த வீட்டில். எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு. என்ன தான் பண்ணாலும் நாளைக்கு காலையில் ஒரு தென்னை மரம் ஒரு தேங்காய் எதுவுமே இல்லை. இருமை எங்கே போய் வளர்க்க போகிறோம்? ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் வளர்க்குறதுக்கு. என்ன பண்ண போகிறோன்னே தெரில. ஸ்கூல் போக கூட வழி இல்லாமல் இந்த ரோடு ஃபுல்லாக கிடக்கு. இந்த ஊரே எப்படி சுடுகாடு கிடக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லாமல் இந்த வீடு பார்க்கவே ஒரு மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை நகர் பகுதியில் பொதுமக்கள் மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். அறுந்து விழுந்த மின் இணைப்புகளை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் நகர்பகுதியில் இயக்கப்பட்டு வருகிறது. அனைத்து கடைகளும் காலை முதல் திறக்கப்பட்டுள்ளன.